हेलो फ्रेंड्स वेलकम टू ट्रेंडी ब्यूटी समेल इन्हीं नम्बर चैनल ना पाक पोरन पाती ना पाल आड़े ले रंदे एप्पडी नई सेला अपडिंग रद पति पाक पोरों इंद आड़े रुक पाती ला इदे एड़त नींग और बॉक्स ला स्टोर पन्नी फ्रीजर ला वच्चु 20 नाल वरिक्यु स्टोर पन्नी वच्चुकोंग 20 नाल कपरं पाती ना इदे इपड़ी दा रुकों इदे नल्ला रूम टेम्परेचर ला वच्चु कूलिंग ला पोर अलवक्कु विट्रुंग கொஞ்சோண்டு கூலிங் போனக்கப்புறம் இது ஒரு மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது, ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கணும். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு 3-5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா வெண்ணெய். இதை பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு அதே ஐஸ் வாட்டரில் உள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் மிச்சம் இருக்கிறதையும் அந்த தண்ணி இல்லாமல் மிச்சம் இருக்க வெண்ணையும் நல்லா இதே மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது புழிஞ்சு எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்க ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா சுத்தமாக அலசிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வராது. இந்த மாதிரி அலசி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுருங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுக்கு வெண்ணையும் நல்லா சுத்தமாக கிடச்சிரும். இந்த மாதிரி போட்டுட்டு இதையும் நல்லா அலசிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கிடாய் வச்சு கிடாய் நல்லா சூடானக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க வெண்ணையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதிலிருந்து தான் நம்மளுக்கு நெய் கிடைக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போட்டுட்டு அந்த உருண்டையாக இருக்கிறத கட்டி கட்டியாக இருக்கிறதுல நல்லா ஒரு கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா உருகி நல்லா நெய் கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா உருகி வந்துடும். இப்படி வீட்லேயே நெய் செய்கிறதுனால நம்மளுக்கு சுத்தமான நெய் கிடைக்கும். பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற நெய் மாதிரியே அதே மணம் அதே மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கடையில் வாங்குறக்கே தோணாது. நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மணல் மணலாக வந்துடும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் ஆயிட்டுருக்கு. இந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் நல்லா வரும், நல்லா மணமாக இருக்கும். இப்படியே நீங்கள் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இன்னும் அந்த பால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திட்டு திட்டாக இந்த மாதிரி மணல் மணலாக வந்துடும் உங்களுக்கு தனியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கொதிக்க விட அந்த மணமளாக இருந்ததெல்லாம் கீழே போய் படிஞ்சு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் அது மாறிடும். நெய் மட்டும் மேலே நல்லா சுத்தமாக நிற்கும். இப்போ மேலே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான நெய். அந்த மணல் மணலாக இருந்ததெல்லாம் கீழே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகி கீழே போய் அப்படியே படிஞ்சிரும். இதை வந்து நம்ம இருத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு கிடாயிலிருந்து சுத்தமான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி இருத்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் உங்கள் நீடப்பா அதில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி நம்மளுக்கு தேவைங்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, சாம்பார் சாதம், ஸ்வீட்டு இப்படி எது பண்ணாலும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. இதை மூடி வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நைட் செஞ்சேன். இப்போ மறுநாள் காலையில் இது பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் வாங்கின நெய் மாதிரி உங்களுக்கு மணல் மணலாகவே கிடைக்கும். அதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறுகி கடையில் வாங்குகிற நெய் மாதிரி அப்படியே அதே மணத்தோடு அதே மாதிரி மணல் மணலாக நம்மளுக்கு இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச நெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊற்றி சாப்பிடும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்காகவே பல பேர் வீட்லேயே நெய் செஞ்சு வைப்பாங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ண பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கழுவுறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை சுடுதண்ணி ஊற்றி கழுவுனிங்கன்னா அந்த விழுவிழுப்பு இல்லாமல் பாத்திரத்தை சுத்தமாக கழுவிடலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே வரும். யார் யார் நெய் இந்த மாதிரி வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.